பண்ண ரெசிபி என்னன்னு எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான மேக்ரோன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேக்ரோன் செய்யறது ரொம்பவே ஈஸி தான், ஆனா சில ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். எக் வந்து நல்லா பீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பீட் பண்ணிக்கணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு ரொம்ப நல்லா பீட் பண்ணாதான் ஃபுல்லா நல்லா வரும், இல்லைனா அது டோட்டலா கிராக்ஸ் ஆயிடும். சோ எக் பீட் பண்றதுல மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க. இப்ப நம்ம மேக்ரோன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 முட்டை இதோட வெள்ளை கருவு மட்டும் போதும். இதுல இருந்து இப்ப மஞ்சள் கருவு பிரிச்சு எடுத்துருங்க. இப்ப வெள்ளை கருவு மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு பீட் பண்ணிருக்கணும் நீங்க பாருங்க, இப்ப அப்படியே நிக்கிது. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை 125 கிராம். இதை வந்து இப்படியே சேர்க்காம மிக்சியில அடிச்சு பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது போல பவுடர் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்ச சர்க்கரைய கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரைய பேக் சேர்த்துக்கணும். இப்ப பாருங்க, இது அப்படியே கமத்துனா கூட இது கீழே விழாது. பாருங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணிருக்கோன்னு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முந்திரி 100 கிராம். இதையும் நல்லா பொடியா அரைச்சு இதுல சேர்த்துக்கலாம். முந்திரியை இந்த அளவுக்கு பொடியா அரைச்சு எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ரொம்ப பொறுமையா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நான் ஒரு 3 பேட்சா பிரிக்க போறேன். போட்டு அதே மாதிரி ஃபில் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியுது அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் அழகா தெரியுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணிக்கலாம். கை வச்சு பிரஸ் பண்ணிட்டே இருந்து கையை எடுக்காதீங்க, இல்லைன்னா அது இன்னொரு லேயரா மாற ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இந்த ரவுண்டு தகுந்த மாதிரி கரெக்டா இதை ஷேப் பண்ணிட்டே வாங்க. பாருங்க கொஞ்சம் கை எடுத்தாலும் இன்னொரு லேயரா மாற ஆரம்பிச்சிடும். இப்போ கை எடுக்காம பண்ணிட்டே இருங்க. அடுத்ததா ஒயிட் கலர், அடுத்ததா கிரீன் கலர், கடைசியாக கீழே இருக்க பேப்பரை எடுக்க மறந்துடாதீங்க. இதை ரொம்ப பொறுமையாக எடுத்துருங்க. பட்டர் ஷீட்டுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை வந்து லைட்டாக தட்டி விடுங்க. பபுள்ஸ் ஏதாவது இருந்தால் கூட உடஞ்சிரும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பபுள்ஸ் உடஞ்சிருக்கு. ஒரு டூத் பிக்கை வச்சு கூட இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அவனில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி. இதை வந்து 1.5 மணி நேரத்துக்கு ரொம்ப பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். டெம்பரேச்சர் 100 டிகிரி வச்சுக்கோங்க. 1.5 ஹவருக்கு இதை நல்லா வேக விட்டுருங்க. சரியா 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட மேக்ரோன்ஸ் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பின்னாடி பக்கம் இதோட கலர் கூட மாறல, அப்படியே அழகா வந்திருக்கு. நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இதை வந்து அழகா அரைஞ்ச் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி அழகா அடுக்கி வச்சுக்கலாம். மேக்ரோன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது, பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, அண்ட் சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மனமும் சுவையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.